எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதய நோயால் மரணம் ஏற்படுவதை தடுக்க இந்த பானத்தை குடிங்க. இதய பிரச்சனைகளால் மாரடைப்பு, பக்கவாதம், வாஸ்குலர் நோய்கள் போன்றவை வருவதற்கு பெருந்தமனி தடுப்புகள் தான் காரணம். பெருந்தமனி தடுப்பினால இதயக்குழாய் கடினமாகி சுருங்கிடுமாமா. இதன் காரணமாக இதயத்தில் இரத்த ஓட்டம் குறைந்து பல இதய நோய்களால் பலர் வந்து இதய நோய்களால் அவஸ்தைப்பட நேரிடுது. பொதுவாக தமனி குழாயில் உட்பகுதி எண்டோதிலியம் என்னும் மெல்லிய படலத்தால் மூடப்பட்டிருக்கும். இந்த எண்டோதிலியம் தான் தமனிகளில் இரத்த ஓட்டம் சீராக இருக்க உதவுது. இருப்பினும் உயர் இரத்த அழுத்தம், உயர் கொலஸ்ட்ரால், புகைப்பிடித்தல் போன்றவற்றால இந்த எண்டோதிலியம் பாதிக்கப்பட்டு தமனிகளின் பிளாக்கை உருவாக்கி இரத்த ஓட்டத்தை தடை செய்யுது. இப்படி இதய குழாய்களில் ஏற்படும் அடைப்பால இரத்த ஓட்டம் குறையும் போது நெஞ்சு வலி உண்டாகுது. தமனிகளில் உள்ள அடைப்புகளை போக்க பல்வேறு மருந்துகள் இருந்தாலும் அவற்றால பக்க விளைவு தான் ஏற்படும். அதனால தான் நான் இப்போ ஒரு பானை சொல்றேன், அதை நீங்கள் அதை செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா இது மாதிரி பிரச்சனைலாம் தீரும். ஓகேவா? உலர்ந்த திராட்சைகளில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள் இருக்குது. அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பொட்டாசியத்தின் அளவும் அதிகமாக இருக்குது. இச்சத்துக்கள் கொலஸ்ட்ரால் அளவை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. சரிங்களா? இந்த பானத்தை எப்படி செய்யலான்னு பார்த்தோம்னாக்கா, உலர் திராட்சை ஒரு கப் எடுத்துக்கங்க. துருவிய இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. தேன் வந்து 2 டேபிள் ஸ்பூனு. கிரீன் டீ 4 டேபிள் ஸ்பூன். தண்ணி வந்து 1 லிட்டர் எடுத்துங்க. இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு குறைவான தீயில கொதிக்க விடுங்க. அதுக்கடுத்ததாக அடுப்பை அணைச்சிட்டு அதில் மேலே சொன்ன மற்ற எல்லா பொருளையும் போட்டு நல்லா கலங்க. அதுக்கடுத்ததாக ஒரு உள்ளன் துணியால் பாத்திரத்தை மூடி வச்சுட்டு 8 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அதை குடிங்க. சரிங்களா? இந்த பானத்தை ஏதேனும் 2 வேளை உணவு உண்பதற்கு முன்னாடி 150 லிருந்து 200 மில்லி அளவு குடிக்கணும். சரிங்களா? பானத்தின் இதர நன்மைகள் பார்த்தோம்னா, இந்த பானம் தமனிகளில் உள்ள அடைப்புகளை நீக்கி சுத்தம் செய்வதோடு உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலிமைப்படுத்தி எப்பேற்பட்ட தொற்றுக்களையும் எதிர்த்து போராடும் வல்லமை கொண்டதாமா. மேலும் இந்த பானம் கல்லீரலையும் சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டதாமா. அதனால இதை ரெகுலராக எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேஜி உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.